சேமியா கசகசா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள். சேமியா ஒரு பேக்கெட், நெய் தேவையான அளவு, பால் அரை லிட்டர், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. முந்திரி, பிஸ்தா, கிஸ்மிஸ் பழம், அது தாளிக்க பேரிச்சப்பழம், ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா வந்து ஒரு ஸ்பூன், அப்புறம் நாட்டு சக்கரை வந்து ஒரு கப். வாங்க செஞ்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு, நெய் 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. சீக்கிரத்தான பொருள் ஒன்று போட போகிறேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காவை நல்லா பொரியட்டும். முந்திரி பருப்பு, திராட்சை போட்டுக்கலாம். பிஸ்தா பருப்பும் போட்டிருக்கேன். மீடியம் வச்சுக்கோங்க. வேரிச்ச பழம் போட்டுக்கோங்க. சேமியா உடைச்சி வச்சிருக்கேன், கொட்டிக்கோங்க. சிம்ல வச்சு வருங்க. சேமியா வறுவப்பட்டோன்னே பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசாவை செய்யுங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு, இப்போ நல்லா வேகட்டும் சேமியா. கொஞ்சமா வறுத்தாச்சு. சேமியா வெந்துருச்சு பாருங்க, சேமியா வெந்துருச்சு. இப்போ வந்து 1 கப் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்தியாச்சு, நல்லா கிளறுங்க. பால் சேர்த்திடலாம். கசகசா சேமியா பாயசம் ரெடி. பாருங்க, கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும். தனியா இருக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கசகசா சேமியா பாயசம் ரெடி. இன்னைக்கு ஆடி அமாவாசை,
அதனால முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். பால் சேர்த்துன உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க, கொதிக்க வைக்க வேணாம். இது ஆறின பால் இல்லை, காய்ச்சின பால் தான். சேர்த்துன உடனே ஆஃப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Gracias.